ஒரு காலத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்ட வங்கத்தில் தற்போது மூளை முடுக்கெல்லாம் வெடிகுண்டு தயாரிப்பு படு ஜோராக நடைபெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி மேற்குவங்க மாநிலம் பாரக்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் இந்த பாரக்பூர் பகுதி வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறினார் மேலும் சுதந்திர போராட்ட காலத்தில் மேற்குவங்கம் முக்கிய இடம் வகித்ததாக கூறியவர் இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிலைமையை தலைகீழாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார் ஒரு காலத்தில் வங்கதேசத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்திய மேற்கு வங்கம் இன்றைய ஊழலின் ஊற்றுக்கண்ணாக உருவெடுத்து விட்டதாகவும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்ட மேற்கு வங்கத்தில் தற்போது மூலை முடுக்கெல்லாம் வெடிகுண்டு தயாரிப்பு நடைபெறுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை எதிர்த்து போராடிய மேற்கு வங்கம் இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் ஊடுருவல்காரர்களுக்கு சிவப்பு கம்பலம் விரிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் நாடு முழுவதும் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் இலவச கல்வி உள்ளிட்ட பத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தேசிய அமைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி அளித்தார் டெல்லி திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பேசியவர் நாடு முழுவதும் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் இலவச கல்வி இலவச மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட பத்து வாக்குறுதிகளை ஏற்கனவே ஆம் ஆத்மி ஆளும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பதால் நாடு முழுவதும் இதை அமல்படுத்துவது கடினமானது அல்ல என குறிப்பிட்டார் மேலும் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பகுதி மீட்கப்படுவதுடன் ஒப்பந்த அடிப்படையில் ராணுவ வீரர்களை பணியமர்த்தும் அக்னிபாத் திட்டம் வாபஸ் பெறப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி என்று தென்சென்னை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சுந்தரராஜன் விமர்சித்தார் தெலுங்கானா மாநில பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் பிரதமர் மோடி தமிழர்களுக்கு அங்கீகாரம் அளித்ததற்கு விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது கொடுத்ததே சான்று என தெரிவித்தார் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க திமுக ஆட்சியில் எதுவும் இல்லை என்றும் மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார் பிரதமர் மோடி ஊழல் இல்லாத ஆட்சியை தந்து கொண்டிருப்பதாகவும் மூன்றாவது முறையாக அவர் பிரதமர் ஆவார் என்பதில் மக்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மிகவும் அன்போடு பழக தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுவோம் அதெல்லாம்

சிறைக்குள்ள போன உடனே நினைவாற்றல் எல்லாம் போயிருச்சான்னு எனக்கு தெரியல